சீனா உள்பட ஆறு நாடுகளிலிருந்து இந்தியா வரும் பயணிகளுக்கு இன்று முதல் கொரோனா பரிசோதனை சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சீனா, ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர் மற்றும் பிரேசில் நாடுகளிலிருந்து இந்தியா வந்த பயணிகளிடம் நடத்தப்பட்ட கொரோனா பரிசோதனைகளின் அடிப்படையில் 5000-க்கும் மேற்பட்ட மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா நிலவரம் தொடர்பாக தில்லியில் நேற்று பிரதமரின் முதன்மை செயலாளர் பி கே மிஸ்ரா தலைமையில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய அவர், இதுவரை 1216 சர்வதேச விமானங்களில் வந்த பயணிகள் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் சீனா, தென்கொரியா, தாய்லாந்து உட்பட பல்வேறு நாடுகளுக்கு செல்லும் பயணிகளுக்கு இன்று முதல் RT-PCR பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த பயணிகள் பரிசோதனை அறிக்கைகள் மற்றும் சுய விவரங்கள் அடங்கிய படிவத்தை ஏர் சுவிதா போர்ட்டல் மூலம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். புதிய கட்டுப்பாடுகள் படி வெளிநாட்டு பயணிகள் இந்தியாவுக்கு பயணத்தை தொடங்குவதற்கு 72 மணி நேரத்திற்கு முன்பாக எடுக்கப்பட்ட கொரோனா பரிசோதனை அறிக்கையை ஏர் சுவிதா வலைதளத்தில் பதிவேற்ற வலியுறுத்தப்பட்டுள்ளது.